வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னும் ஓரிரு தினங்களில் நமக்கு தமிழ்நாடு 12th, ஸோ 12ஆம் வகுப்புக்கான தேர்வு முடிவுகள் வெளியிட போகிறாங்க. 10ஆம் வகுப்புக்கான தேர்வு முடிவுகளும் வெளியிட போகிறாங்க. இதில் ரிசல்ட்டை எப்படி நீங்கள் பார்க்கணும், நீங்கள் ஒரு 12ஆம் வகுப்பு எழுதிய தேர்வராக இருந்தால் உங்கள் மொபைல் மூலமா எளிமையான முறையில் ரிசல்ட்டை எப்படி பார்க்குறதுன்றதை இந்த வீடியோ தொகுப்பில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியம். ஸோ நம்ம சேனலில் வர ஒவ்வொரு அப்டேட்டும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இன்னைக்கு நாம் பார்க்கறது பார்த்தீங்கன்னா 12th எக்ஸாம் ரிசல்ட்டு. ஸோ 12ஆம் வகுப்பு தேர்வுகள் கடந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ மே மாதத்தில் எல்லாமே லாஸ்ட்டில் செய்முறை தேர்வுகள் எல்லாமே ஏப்ரலில் முடிந்தது. ஸோ மே 5 முதல் வந்து பார்த்திங்கன்னா தேர்வுகள் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணாங்க. மே இறுதி வரைக்கும் தேர்வுகள் எல்லாமே முடிவுற்றது. தற்சமயம் 12ஆம் வகுப்புக்குண்டான தேர்வு முடிவுகள் June 23 அதிகாரப்பூர்வமாக வெளியிடும். பேப்பர் கரெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே முடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ 12th ரிசல்ட் நீங்கள் பார்க்கணும் அப்படின்ற பட்சத்தில் இது இந்த மாதிரி வெப்சைட் tnresults.nic.in, அப்புறம் digi1.digi2digi3, ஸோ இந்த மாதிரி அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் மட்டும்தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிறீங்கனாவே போதும். இதில் உங்களுக்கு தேவையான என்னென்ன நீங்கள் என்ட்ரி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 12th எக்ஸாமினேஷன் ரிசல்ட் பேஜ் வந்து இப்படி ஓப்பன் ஆகிடும். கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ஓகேங்களா. ஸோ நீங்கள் 12th எக்ஸாமில் எழுதியிருப்பீங்க பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட்டில் இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் எழுதியிருப்பீங்க, கொஷின் பேப்பரில் எழுதியிருப்பீங்க, அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், ஓகேங்களா. முதல்ல டேட்டு சம்திங் வந்து பார்த்தீங்கன்னா 10 இருந்துச்சுன்னா 1 0 போடணும், 4 இருந்துச்சுன்னா 0 4 போடணும். அதே மாதிரி மந்த்தும் 4 இருந்துச்சுன்னா 0 4 போடணும். இயர் வந்து 2005 2010 அப்படின்னா அந்த மாதிரி போடணும், ஓகேங்களா. ஸோ இது எல்லாத்தையும் போட்டுட்டு பக்கத்தில் கெட் மார்க்ஸ் அப்படின்றதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மதிப்பெண்கள் பட்டியல் எல்லாமே ஷோ ஆகும், ஓகேங்களா. இந்த மாதிரி ஒரு பேஜில் உங்களுக்கு எல்லாமே டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ இதில் மூலமா நீங்கள் 12ஆம் வகுப்புக்குண்டான தேர்வு முடிவுகளை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஸோ மதிப்பெண்கள் பட்டியல் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும். லாங்குவேஜ், இங்கிலீஷ், ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் மேத்தமேட்டிக்ஸ். ஸோ இந்த மாதிரி அனைத்து மதிப்பெண்கள் பட்டியலும் நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. ஸோ நீங்கள் பக்கத்துலேயே மார்க்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ இன்டர்னல் எவ்வளவு, தியரி எவ்வளவு, ப்ராக்டிக்கல் எவ்வளவுன்ற டீட்டெயிலு, நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா பாஸ்னு உங்களுக்கு டெடிக்கேஷனாக கொடுத்துருவாங்க. கீழே வந்து டோட்டல் மதிப்பெண்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்க, ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி எளிமையான முறையில் 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஸோ நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.